பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக்கோரி வழக்கு தொடர்ந்திருப்பதில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவை பிறப்பித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம். தமிழகத்தில் சென்னையை அடுத்த பூந்தமல்லி, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, கோவை உள்ளிட்ட இடங்களில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள் இயங்கி வருகிறது. இந்த பள்ளிகளில் முதல்வர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 50% மேல் காலியாக இருப்பதாக கூறி வழக்கறிஞர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மொத்தமுள்ள 10 பள்ளிகளில் 5 பள்ளிகளில் முதல்வர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், 14 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 5 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல 20 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 10 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், 74 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் 61 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பள்ளிகளுக்கு முதன்மை கல்வி அதிகாரி எவரும் நியமிக்கப்படவில்லை எனவும், காலி பணியிடங்களை நிரப்பாததால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் தனது மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வி உரிமை சட்டப்படி இந்த பள்ளிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கப்பிரபலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு வரும் அக்டோபர் 10 தேதிக்குள் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.